யார் யார் சந்தேகம் கேட்க போறீங்க? நாலஞ்சு இருக்கு, அப்போ சுருக்கமாக முடிக்கணும். இன்னொரு 1 hour தான் கிளாஸ். சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ அதை தாம விளக்கினேன். மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் குரு நல்ல பலனை செய்வாரா கெட்ட பலனை செய்வாரா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து கிட்டத்தட்ட அதை தான் சொன்னோம். அதாவது இல்லை இல்லை இல்லை, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இல்லையா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு அடிப்படைன்றதுனால தான் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன். இல்லைன்னா நான் உங்களை கொடுக்க மாட்டேனே. இவன் தானே சொன்னேன்னு நீங்கள் கேட்ட கேள்வி, மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் குரு, அதாவது 3, 6, 8, 12 இடங்களில் இருக்கிற குரு வந்து நல்ல பலன்களை தருவாரா கெட்ட பலன்களை தருவாரா? கரெக்டாமா? குரு மறையலாமா கூடாதா? அதானே மறையலாமா கூடாதான்னு கேட்குறீங்களா? மறையக்கூடாதுன்னு முடிவாக சொல்லிடுறீங்களா? என் கிளாஸில் இப்படி கேட்காதீங்க. மறையக்கூடாதுன்னு தெரியுமா? சரி, ஏன் மறையக்கூடாது? நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன் மறையக்கூடாது? அப்படிலாம் சொல்லப்படலை. பேசிக் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஒரு சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த கிரகம் எந்த லக்னத்திற்கு மறையலாம் அது அதுக்கடுத்து சுற்றணும். உபய லக்னங்களுக்கு இப்போ நான் போட்டிருக்கிறது உபய லக்னம். நானே வந்து பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் தத்துவத்தில் ஒன்று எழுதியிருக்கிறேன். உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபதிகள் எனப்படும் குருவும் புதனும் கெடனும். கெட்டால் தான் யோகம். உதாரணமாக மீன லக்னமாகி 5 இடத்துல குரு உச்சமாக இருக்கிறத விட 6 குரு 18 இருக்கிறவருக்கு நல்லவர். 5 இடத்துல குரு உச்சமானவர் ரொம்ப சாதாரண நிலைமையில் இருப்பார். அதுலேயும் தனிச்சு உச்சமான சுத்தமாக ஒன்றுமே இல்லாத குரு திசையில் ஒன்றுமே நடக்காது. அங்கே ஒரு கேது சில நேரங்களில் இந்த மாதிரியான நேரங்களில் வந்து குரு கேது தொடர்புகள் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு இதனால் குரு பங்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு சில அதி ஹை லெவல் கொஞ்சம் புரியாமல் போகலாம். இருந்தாலும் புரியலைன்னா கூச்சப்படாமல் கேளுங்க, எனக்கு புரியலை மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. இப்போ இந்த அமைப்பின்படி மறைவு ஸ்தானங்கள் அப்படின்றதுலாம் வந்து அதைத்தான் நான் அடிக்கடி இந்த கிளாஸின் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். விதியை விட விதி விளக்குகளை எங்கே பொருத்தி பார்ப்பதற்கு உங்களுக்கு தெரிய வருகிறதோ அப்போது ஜோதிடம் பிடிபடும். இப்போ 6, 8, 12 கிரகங்களே மறையக்கூடாதுன்றது விதி. சுபகிரகங்கள் மறையக்கூடாதுன்றது இன்னொரு விதி. பாபகிரகங்கள் மறைந்தால் பரவாயில்லைன்றது இன்னொரு விதி. அப்போ அது லக்னாதிபதி மறையலாமா மறையக்கூடாதுன்றது ஒரு விதி. கேந்திராதிபதி மறையலாமா மறையக்கூடாதுன்றது ஒரு விதி. எங்கே எந்த விதியை எந்த விதிவிலக்கோடு பொருத்தி பார்ப்பதுன்றதுல தான் ஜோதிடம் இருக்குது. உதாரணத்திற்கு இப்போ இங்கே மிதுன லக்னம் எடுத்துருக்கோம். மிதுன லக்னத்தை எடுத்துகிறோம். இவர் வந்து சரி, இந்த மிதுன லக்னம் தான் தற்செயலாகவே எடுத்துட்டோம். சரி, இந்த லக்னத்திற்கு குரு மறையலாமா கூடாதா? கண்டிப்பா மறையணுமா? மறையலாமாம்மா? மறையலாமா? ஏன் மறையலாம்? சரி, மறையாம கேந்திரத்தில் இருந்தா என்ன பண்ணுவார்? இங்கே குரு பாதகாதிபதியாகி மாரகாதிபதியாகி கேந்திராதிபதியாகி இங்கே உட்காந்தார்னா என்ன பண்ணுவார்? சமீபத்திய உதாரணம் ஜெயலலிதா. குரு தசையில் செத்து போச்சந்தம்மா. அதே ஜெயலலிதா ஜெயலலிதாவாகவே இருந்ததும் அந்த குருவின் பார்வையினால தான். ஆம்பளைங்க எல்லாம் அந்த மாதிரி 10 அடி தூரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி யாரோ தட்டின மாதிரி பொத்துன்னு காலில் விழுந்துருவாங்க. அதையும் அந்த குரு தான் செய்ய வச்சார். அதே குரு தான் மாரகத்தையும் பண்ணார். மாரகம் என்பது மரணத்துக்கு நிகரான துன்பம், மரணம் கிடையாது. ஜெயிலில் வச்சார். இதை விட செத்து போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்க வச்சார்.
ஜெயிலுக்குள்ள சிஎம்மாவே இருந்தாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவரோ ஒரு எம்எல்ஏவோ தோத்து போன சிஎம்ஓ ஜெயிலில் இருக்கிறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அன்றைய சிஎம் தூக்கி பழி வாங்குதல் காரணமாக என்ன தூக்கி உள்ள வச்சார்னு சொல்லிக்கலாம். அந்த அம்மா சிஎம்மா இருந்தபோது உள்ள தூக்கி வச்சார். இந்த குரு மாரகம் என்பது மரணத்திற்கு நிகரான துன்பம், அதாவது செத்தே போயிருக்கலாம் இதை விட அப்படின்னு நினைக்க வைக்கிறதுக்கான அதிபதியாக வருவார் மாரகாதிபதி. அந்த மரணத்திற்கு நிகரான துன்பத்தை இதே குரு சிறைவாசம் என்ற பேரில் கொடுத்தார். அதன் பிறகு மரணத்தையே செஞ்சார். அப்போ இங்கே கேந்திரத்தில் இருக்கிற, அதாவது ஒரே கிரகம் தான் கொடுக்கும் தடுக்கும் எடுக்கும் எல்லாத்தையும் பண்ணும். உயிரை எடுக்கும், புகழை கொடுக்கும், மானத்தை எடுக்கும். எடுத்ததுல புகழை கொடுத்தது. ஆண்கள் அனைவரும் காலில் விழுந்து மிகப்பெரிய ஐயா வணக்கம், ஆண்கள் அனைவரும் மிகப்பெரிய காலில் விழுந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததும் அதே குருவின் பார்வைதான். ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தை, அதாவது சுபத்துவம்னு வந்துட்டாலே ஹைலி அப்படி தான் வரணும். இப்போ ஜெயலலிதா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே சந்திரனும் சூரியனும் வந்துடுவாங்க. பௌர்ணமி சந்திரன் மாசி மகத்தில், மாசி மாதம் சூரியன் இங்கே இருக்க பௌர்ணமி நிலைமையில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தது அந்த அம்மா. அப்போ அந்த மகம் நட்சத்திரத்துடைய ஒளி வந்து லக்ன அதிபதியான புதனுக்கு கிடைக்கும். அந்த மகம் நட்சத்திரத்தை இந்த குரு பார்ப்பார். ஆக ஒளித்தன்மைகள் அதிகமாக அதிகமாக ஒரு உயர்குடி பிறப்பு நிகழ்கிறது அப்படின்னு அடிக்கடி எழுதுறேன். ஒளித்தன்மை நம்பர் ஒன்று. ஜெயலலிதா வந்து ஒரு 10 கோடியில் ஒரு பேரரசி தான். 10 கோடி பேர் இருந்த இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் மெரினா கடற்கரையில் இடம் கிடைக்காதுல்ல, அந்த மாதிரி கிடச்சிருச்சுல. இன்னும் 1000 வருஷம் சுனாமி வந்தால் கூட அந்த கலர் அப்படியே தான் இருக்கும். என்றோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அந்த அம்மாவை பற்றி படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு நீடித்த புகழையும் ஒரு செல்வாக்கையும் கொடுப்பது என்ன? அதிக சுபத்துவம். அப்போ இங்கே என்ன பண்ணார்? இங்கே வந்து ஆட்சி கிடையாது, மூலத்திரிகோணம், உச்சத்தை அடுத்த நிலைமை. பங்கப்படாத குரு, பங்கப்படாத குரு லக்னத்தை பார்க்குறார், ராசியை பார்த்தார். அந்த ராசியை பார்த்த அந்த ராசி சந்திரன் லக்னாதிபதியை பார்த்தார். ஆக அதிக ஒளி கனெக்டில் வரும்போது அவர் வந்து நல்ல பலன்களை தர்றார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துட்டோம்னா, அதே குரு 6-8-12 மறைஞ்சிருந்தா அவர் ஜெயலலிதாவாக இல்லை, ஆனால் அது ஆயுள் கட்டியாக இருந்தது. அதே குரு 6-8-12 மறைஞ்சிருந்தா பொண்டாட்டி பிள்ளையோட சாதாரண குடும்ப தலைவியாக இருந்து 85-90 வரைக்கும் இருந்திருப்பார். ஒன்றுமில்லை. ஜெயலலிதாவின் ஜாதகத்தில் ஜோதிடத்தை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சனி 8ஆம் பாவகத்தை பார்த்து ஆயுளை கெடுத்தார். சரியா? சரி. இங்க இருந்து குரு 6 மறைந்திருந்தால் அந்த 8ஆம் பாவகத்தை பார்க்கின்ற சனியை சுபத்துவப்படுத்தியிருப்பார். சுபத்துவப்பட்ட சனி தனது வீட்டை பார்த்து 85 வயது தாண்டிய தீர்க்காயில கொடுத்திருப்பார். அங்கே அவர் ஜெயலலிதாவாக இருந்திருக்க முடியாது. அவருக்கு திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இருந்திருக்கும். முறைப்படியான கணவன் குழந்தைகளோடு சேர்ந்து அவர் சாதாரண குடும்ப தலைவியாக 85 வயசுக்கு மேலே வந்திருப்பார். புரிஞ்சு போச்சா ஜோசியம்? லேசாக புரியுதா புரியலையா? கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இப்படி இப்படி நகர்ந்ததுனால மிகப்பெரிய உன்னத அமைப்பை லக்னத்தை பார்த்து கொடுத்து, லக்னத்தை பார்த்து கொடுத்து, அதாவது அந்த பாதக கேந்திர மாரக தோஷத்தை செய்யாமல் தனது பாதக வீட்டுக்கு 6-12 மறைஞ்சிருந்தா பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதி அந்த வீட்டுக்கு 12 மறையும் போது அந்த 3 பாவக பலன்களையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் 6ஆம் இடத்துல மறைஞ்சா இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருதா? 6ஆம் வீட்டில் மறைஞ்ச குரு இந்த இடத்துல நன்மையை செய்திருப்பாரா தீமையை செஞ்சுருப்பாரா? நன்மை தீமைன்றதை விட ஏதோ ஒரு விளைவை செய்திருப்பார். ஏன்னா நல்லது தீயது உங்களுக்கு நல்லதாக சொல்கிறது எனக்கு கெட்டதாக தெரியும், எனக்கு கெட்டதாக தெரியுது உங்களுக்கு கெட்டதாக தெரியும். நன்மையோ தீமையோ இந்த இடத்துல என்ன விளைவு நடந்திருக்கும்? இங்கே இருக்கின்ற அதாவது சனி தனது வீட்டை தானே பார்க்கக்கூடாது. தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அந்த வீட்டை பலப்படுத்தும் அப்படிங்கிற விதி சனிக்கு செல்லாது, பாவத்துவ சனிக்கு செல்லாது. இங்க எல்லாரும் ஒரு சில ஜோதிடர்கள் என்ன கணக்கெல்லாம் போட்டாங்க தெரியுமா? ஜோசியத்தில் ஜெயலலிதா 2017 இல்லை அப்படின்னு நான் அடிச்சு சொன்னதற்கு காரணம் இந்த சனி 2ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டை பார்த்துருந்தேன். ஆனால் இங்கே வந்து ஒரு சில ஜோதிடர் என்ன சொன்னாங்க, 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டையே பார்க்கிறார். அதான் இங்கே தப்பு. 8ஆம் அதிபதியாகி அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது. சனி 8ல் இருந்தால் தான் தீர்க்காயில், 8ஐ பார்த்தால் இல்லை. தன் வீடாக சனி இருந்து பார்த்தாலும் அது கெடும். அவர் லக்னமே மகர் லக்னமாக இருந்தாலும் அவர் 7ல் இருந்து லக்னாதிபதி இருந்தார்னா லக்னம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இங்கே லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் என்பது சனி கிட்ட செல்ல முடியாது. இது எழுதியிருக்கிறேன்னா படிச்சிருக்கிறீங்களா? ஆக இங்கே ஒரு சிலர் என்ன கணக்கு போட்டாங்கன்னா, 2ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதியாகி அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த அம்மா தீர்க்காயுள். ஆனால் இந்த அமைப்பால் தான் அந்த அம்மா இறந்தது.
அதாவது சனி எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ, சுபத்துவம் இல்லாத சனி எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் கெடும். இங்கே சனிக்கு எந்த விதமான சுப தொடர்பும் இல்லை, குருவின் பார்வையோ சுக்கரனின் சேர்க்கையோ சுக்கர அமைப்புகளோ எதுவுமே இல்லை. அதனால் அந்த வீட்டில் உட்கார்ந்த சனி எட்டாம் வீட்டை பார்த்து அற்பாயுள் 68 வயது ஆயுள் அமைப்பு கொடுத்து லக்னத்தை பார்த்ததுனால அந்த பாதக கேந்திராதிபதிகள் அமைப்பு செயல்பட்டது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம், குரு 6, 8, 12 மறையலாமா மறையக்கூடாதா? அது அந்தந்த லக்னங்களை பொறுத்தது, அந்தந்த லக்ன அமைப்புகளை பொறுத்தது. இப்போ இந்த லக்ன அமைப்புக்கு மிதுனம்னு வந்தாச்சு. இதெல்லாம் மூல நூல்களில் கூட சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் விளக்கி சொல்லப்படாமல் இருக்கின்ற விதிகள். இப்போ இதை வந்து இந்த விதிகளெல்லாம் நீங்கள் வேறு புத்தகங்களை கூட படிச்சிருக்க முடியாது. நீங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, குதிரைக்கு இப்படி லாடம் கட்டின மாதிரி தான் உங்களுக்கு விதிகள் சொல்லப்பட்டிருக்கும். குரு 6, 8 மறையக்கூடாது. மறைஞ்சா என்ன, மறைஞ்சவன் பெரிய கொடி சொன்னா இருப்பான். கடக லக்னத்துக்கு 8 குரு மறைஞ்சவன் பெரிய கொடி சொல்கிறேன். அந்த 6-8 அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன். ஒரு ஒரு அடிப்படை நிலையில் விதிகளை மட்டும் தரோவாக கற்றுக்கணும். அதற்கடுத்த மேல்நிலையில் வரும்போது விதி விளக்குகளை கற்றுக்கணும். ஃபைனல் உயர்நிலைன்னு வரும்போது விதியையும் விதி விளக்கையும் எங்கே பொருத்தி பார்ப்போம் அந்த இடத்துக்கு வந்துடும். விதியையும் விதி விளக்கையும் எங்கே பொருத்தி பார்த்து பலன் தெரிந்து விடுது, இதுக்கு வந்துடணும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கீழ்நிலையில் இருக்கிற ஒருத்தர் என்னுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அடுத்தடுத்து தான் எங்கேயாவது மூணில் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓ அன்னைக்கு ஒரு நாள் குருஜி இப்படி சொன்னாரே அப்படின்ற மாதிரி எல்லா நிலைகள்லையும் எல்லா நாள்லேயும் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நான் வந்து 6 ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்காக வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கணுன்றதுக்காக நான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ இந்த அமைப்பில் அதற்காகத்தான் உபய லக்னம் பாதகாதிபதின்ற அமைப்பே இதற்காகத்தான் சொல்லப்பட்டது அப்படின்றத கூட நான் சொல்லியிருக்கிறேன். குருவும் புதனும் கெட்டு போகணும், சுபகிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கணும், பாவகிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக கூடாது. பாவகிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய தத்துவமே. பாவகிரகங்கள் திரிகோணங்களுக்கு அதிபதியாக கூடாது, சுபகிரகங்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாக கூடாது. அந்த அமைப்பின் கீழே தான் பாதகாதிபதி தத்துவமே வரும். இப்போ இந்த அமைப்பில் 3 இடத்தில் இருக்கின்ற குரு 7 இடத்தை பார்த்து நல்ல பலன்களை செய்வார். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன், இந்த 3 இடத்துலையும் 11 இடத்துலையும் இருக்கிற அமைப்பு மட்டும் நிச்சயமாக அந்த இது யோகாதிபதி சாரங்களில் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்தரம் இங்கே வந்து அந்த 3 இடம், 11 இடம் பார்த்தீங்கன்னா அதே அமைப்பில் வந்துடும் அந்த மகம் பூரம் உத்தரம். இப்போ இந்த லக்னத்தின் மிகப்பெரிய லக்னாதிபதியோட மிகப்பெரிய நண்பர் யார்? அப்புறம் ஏன் மற்றவங்களுக்குலாம் என்ன கிரகங்கள் பேரே தெரியாதா? அடிப்படை நிலைமையே தெரியலையே. புதனுடைய முதன்மை நண்பர் யாரு? சூரியன். சுக்கரன் சனின்னு யார் சொன்னது? புதனுடைய முதன்மை நண்பர் சூரியன், அதன் பிறகுதான் சுக்கரன் சனி. ஜோதிடத்தில் எக்ஸ்கியூஸுக்கு இடமே இல்லை. நான் ஒன்றும் 8 வாத்தியார் மாதிரி இங்கேருந்து தூக்கி அடிக்க முடியாது உங்களால், அடித்தாலும் ஒன்றும் வழங்காது. ஜோதிடத்தில் இன்வால்மெண்ட் வெறித்தனம் இருந்தால் தான் உங்களால் ஜோதிடத்தை கற்றுக்க முடியுமே தவிர, சும்மா ஏனா தானே எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்னு உட்காந்துக்கிட்டு சூரியன் சுக்கரன் சனி இந்த 3 முக்கூட்டு கிரகங்கள் நுணுக்கங்களை என்றைக்கு தெரிந்து கொள்கிறீர்களோ அப்போ தான் ஜோசியம் உங்களுக்கு புரியும். பொதுவான விதி என்ன, புதனுக்கு சுக்கரனும் சனியும் நண்பர்கள், முதன்மை நண்பர் தான் யாருன்னு கேட்டேன். முதன்மை நண்பர் அவருக்கு சூரியன், எப்போதும் சூரியன் கூட இருக்கிறார். அவர் வந்து சூரியனைத்தான் அவர் முதன்மை நண்பராக செய்வார், ரெண்டாவது தான் சுக்கரனும் சனியும். விதிகளில் சொல்லப்பட்டதான் ஏன் உங்கள் மைண்டில் ஏறல? அதே மாதிரி சுக்கரன் குருவும் டைரக்ட் விரோதின்னு சொல்லவே படல, அதான் சொல்லவே கிடையாது. சுக்கரனுக்கு முதன்மை எதிரி, சுக்கரனும் சூரியனும் சந்திரனும் தான். நுணுக்கங்களை ஏன்னா இது வந்து சாகரானா உயிரோடு இருக்கிறானான்னு சொல்கிற சாஸ்திரங்க, இது விளையாட்டு சாஸ்திரமா இது? ஆஸ்பத்திரியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வர கேள்விலாம் எப்படி திரும்ப வரும், 40 லட்சம் ஆப்ரேஷனுக்கு செய்யலாமா வேண்டாமா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? என்கிட்ட வர கேள்விகள் இது நம்பி தானே கேட்குறாங்க, தப்பாக கேட்கல, நம்பி தானே கேட்குறாங்க. 40 லட்சம் கேட்குறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வந்திருக்கிறோம். கடவுள் மாதிரி ஐயா வீட்டை விற்று பண்ணணும், வாட் இஸ் த நெக்ஸ்ட் வந்துருதுல்ல. ஒரு கணவன் ஆக்சிடெண்டாக விபத்தில் எதிரே கிடக்கிறான், செய்தா பிழைச்சதானா பண்ணலாம், செய்யலை நான் நடுரோட்டில் நிற்பேனே, பதில் சொல்லுங்க, நீங்க சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு தானே இந்த சாஸ்திரம். ஆ அப்போ அதில் கால்குலேஷன் தப்பலாமா?
சில நிலைகளில் தப்பலாம், சில நிலைகளில் ஜோதிடனுடைய மனம் சில நேரங்களில் தடுமாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல. ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி தவறின விதத்தையும் அதற்கடுத்து 4 மாதங்களில் மகன் தவறின விதத்தையும் என்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு 10 நிமிஷம் தேம்பி தேம்பி எழுதிட்டேன். ஜோசியன் மனுஷன் தானே, 20 நாளில் மனைவி செத்து போகிறான், விருச்சிக ராசி தான், மனைவியும் விருச்சிக ராசி, அவரும் விருச்சிக ராசி, பிள்ளையும் ஏதோ குடும்பத்தில் 3 நாள் விருச்சிக ராசி வந்து என்னங்க கடுமையான பலன்கள் நடந்திருக்கு, தூக்கமே இல்லை, 2 வருஷமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆமாம் சார், 20 நாளில் நல்லா இருந்த பொண்டாட்டி, நல்லா எந்தவித ஆரோக்கிய குறைவும் இல்லாத ஒரு மனைவி 20 நாளில் இறந்தார். திடீர்னு ஏதோ பிளட் கேன்சரோ ஏதோ ஒன்று, 20 நாளில் கனவு மாதிரி இருந்தது, 20 நாள் செத்து போயிட்டாங்க. 20 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தேன் என் பொண்டாட்டி, 20 நாள் தான் பெட்டில் இருந்தா, 21 நாள் இறந்துட்டா. நான் என்ன எங்கே போகிறது, 15 வயசு பையன், 17 வயசு பொண்ணு, பைத்தியம் பிடிச்சி இது பண்ணி ஒரு ஓரளவுக்கு தேறி 3வது மாதம் நீச்சலில் சாம்பியனான என் பிள்ளை வேளச்சேரி நீச்சல் குளத்தில் நீச்சல் வந்தபோது நீச்சல் பண்ணபோது பேராலிக் அட்டாக் வந்து செத்துட்டான் சார். அவன் செத்துட்டான்னு தெரியாமல் நான் வெளியில் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கொண்டு போய் பையனை கொண்டு போய் உள்ள நீச்சல் ட்ரைனிங்க்கு விடுறேன். நீச்சலில் அவ்வளோ தூரம் ஸ்டேட்டு இது பையன், நீச்சல் குளத்துக்குள்ளேயே ஏதோ ஒன்று அவனுக்கு நடக்குது, ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு. அவனுக்கு வெளியில் நீச்சல் குளத்திலேயே கோச் ட்ரீட் பண்ணிட்டுருக்கிறாரு, அவனை மூச்சை வர வச்சுட்டுருக்கிறாரு. நான் கூட்டமாக ஏதோ நிற்குதே அப்படின்னு என் பையனுக்கு ட்ரீட் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் நான் 10-20 அடி தூரத்தில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு தான் இங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு தெரியாமல் 3 மாதத்தில் என் பையன் எடுத்துக்கணும். இதை கேட்கும் போதே எப்படி இருந்திருக்கோம். அப்போ எனக்கு எப்படி சார் நீங்கள் சொன்னது கரெக்ட், அந்த 1 வருஷமாக நான் தூங்கவே இல்லை சார். என் பொண்ணு வந்து தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கா, தாயையும் தம்பியையும் பறிகொடுத்த அந்த பெண்ணை தூங்காமல் அப்பா அப்பா அப்பான்னு அந்த 17 வயசு பொண்ணு என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்காமல் அழுதுகிட்டு இருக்கா. வீடு நரகம், போட்டாவே புள்ளை போட்டாவே பொண்ணாடி போட்டாவே பார்த்துட்டு என் பொண்ணை பார்க்குறதா, நான் செத்துடலாம்னு நினச்சேன், ஆனால் என் பொண்ணுக்காக நான் உயிர் வாழ்கிறேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை விவரிக்கிறது தான் ஜோதிடம். அந்த மாதிரி சூழல்களில் ஒரு மனிதன் என்ன செய்யணும், ஒரு 50 வயசு மனுஷன் அடுத்து எதுக்காவது ஒன்று இருக்கு, அவனுடைய தேவைக்காவது மறு திருமணம் பண்ண வேண்டி வரும், அப்படி அவன் பண்ணணும்னு விருப்பம் இல்லைன்னா கூட அவனுடைய அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, விட்டுருவாங்களா அவங்க அப்பா அம்மா? இந்த பெண்ணை நாளைக்கு கல்யாணம் பண்ணி போச்சுன்னா நீ தனிமரமாக நிற்பியே, 17 வயசு பொண்ணு மட்டும்தான் இருக்குது, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் உனக்கு என்ன உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரு? அப்போ அந்த சூழ்நிலையில் என்னை தேடி வர்றாரு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்னுடைய தாய் தப்ப என்ன சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் நீ போயிடக்கூடாது, நாங்கள் செத்து போகிறோம், எங்களுக்கு 80 வயசு 75 வயசு ஆயிடுச்சு, அப்போ வந்து இந்த பெண்ணுக்கு இன்னும் 5 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும், 22 வயசு ஆனால் அவள் கல்யாணம் பண்ணி அவளுடைய கணவனோட போக போகிறான், அப்போ நீ தனியாக நிற்பேன், நாங்கள் உயிரோடு இருக்கும்போது உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடணும், என் பொண்டாட்டி கண்ணு நிறைஞ்ச பொண்டாட்டியை இப்போ தான் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி பறி கொடுத்துருக்குறேன், 2 வருஷத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, எவாமே 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணுறான், அது வேறு. ஆக இது போன்ற சூழ்நிலைகளில் மிக துல்லியமாக சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது தான் ஜோதிடம். அப்போ மிக துல்லியமாக சில நேரங்களில் ஜோதிடனுக்கு கண்ணு மறைச்சிடலாம், பலன் வந்து ஜோதிடன் கடவுள் அல்ல. சில நேரங்களில் தர்ம சங்கடமான கேள்விகளுக்கு ஜோதிடன் ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 40 லட்சம் செலவு பண்ணி அவன் பிழைப்பானான்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் அந்த இடத்துல 40 லட்சத்தை விட அந்த உயிர் தான் முக்கியம், உண்மையா இல்லையா? இப்போ பொருத்தம் பார்க்கும்போது நான் சமரசமே பண்ண மாட்டேன், ஒரு 2 பொருத்தம் பார்க்குறேன், 2 பொருத்தம் பார்க்கும்போது ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஜாதகத்தை நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். ஏன்னா கல்யாணன்றது பெரிய விஷயம், வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒன்று ஆம்பளையோ பொம்பளையோ அவஸ்தப்படப்படுற சமாச்சாரம் கல்யாணம்னா. அப்போ அதில் வந்து எப்படிப்பட்ட அமைப்புகள் ஒரு இது, இந்த பெண்ணு வந்து இந்த ஆணோடு இணைக்கும் போது இதில் வந்து ஏதோ ஒரு குறை இருக்குது, இவன் சரியாக வரமாட்டான்னு தெரிஞ்சால் தயவு தாட்சணியம் முன்னாடி தயவு தாட்சணியமே இல்லாமல் அதை ரெஃப்யூஸ் பண்ண வேண்டியது ஒரு ஜோதிடரோட கடமை. இதுக்கு என்ன பரிகாரம், அதோடு அந்த ஜோசியர் இங்கே மணிக்கு போனான்னு நடத்தான், இந்த கோயிலுக்கு போ பரிகாரம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதே போல் இந்த இடத்துல 40 லட்சரூபா செலவு பண்ணால் இவர் பிழைப்பார்னு சொல்கிறார், பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரன்றதில் டாக்டருக்கு கூட அந்த கேள்வி வராது, உங்களுக்கு அந்த கேள்வி வரும். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இரக்கம் இல்லாமல் ஒருத்தர் ஜீவனை சாவடிக்கிறதுக்காக செலவு பண்ணாத தசாபுக்தி அந்தரங்கள் மோசமாயிடுச்சு, பாதகாதிபதி தசை மரகாதிபதி புக்தி அந்தரம் எல்லாம் இருக்குது, இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்கிறதா, அதில் ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைக்கும் குரு பார்வை மாதிரி, இத்தனை அமைப்புகளையும் குரு பார்வை வீட்டு அமைப்புகளில் தடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அமைப்பு கிடைக்கும் போது இவர் பிழைப்பார்னு அனுமானிச்சு வீட்டை வில்லுன்னு சொல்றதா? இந்த இடத்துல வீட்டை வித்து அவர் இறந்து போனார்னா ஜோதிடனுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? வீட்டை வித்து அப்ப ஜோதிடத்தின் பேர்ல திட்டு வரும், ஜோதிடன் பேர்ல திட்டு வரும், இறந்தவரும் இறந்துட்டார், எனக்கு 40 லட்சம் செலவையும் நான் வீடும் போச்சு, நடுத்தல என் பிள்ளையோட வந்துட்டேன், வந்துருமா வராதா?
அப்ப இது மாதிரியான ஒரு 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 மாதிரியான ஒரு அபாரமான கலை இந்த கலை. ஜோதிடன் செய்யும் தவறுகள் ஜோதிடத்தின் மீது போடப்படும். ஜோதிடன் செய்யும் தவறுகள் ஜோதிடத்தின் மீது போடப்படும். அப்ப ஏன் இவ்வளவு தான் விரிவா சொல்றேன், எல்லா நுணுக்கத்தையும் நீங்க பாத்துக்கணும், மேலோட்டமா பார்க்க கூடாது. என் கிளாஸ்ல உட்காடுறவங்க மேலோட்டம் இருக்கவே கூடாது. என் கிளாஸுக்கு நீங்க வந்த வர்றதே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தகுதி தான். என் கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னா மேலே வந்துடணும். சூரியனுடைய முதன்மை, புதனுடைய முதன்மை நண்பர் யாருன்னு கேட்டால் இங்கே சூரியன் ஞாபகம் தான் வரணும். இதை ஏன் இந்த இடத்துல நான் எடுத்தேன், 3-11 இடங்களில் நண்பர்களுடைய தசா சாரம் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கவனம் வந்திருக்கணும். என்ன கவனம் வந்திருக்கணும், இங்கே உள்ளது பூரம் உத்திரம், அங்கே உள்ளது பரணி கிருத்திகை. அப்போ அந்த பரணி கிருத்திகை பூரம் கிருத்திகைன்ற போது இவர் எதுக்கு கேட்க வர்றார். அப்போ இங்கே சூரிய சாரம் இருக்கு, சூரியன் தான் முதன்மை நண்பர் வந்தேன்னா இல்லையா. 1, 1, 2 தானே, 4 கிடையாது, புரிஞ்சுதா. ஆக இந்த 3, அதாவது 3, 6, 8, 12 இடங்களில் மறைகிற குரு, 12 இடத்துல மறைகிற குரு நன்மைகளை மட்டுமே செய்வார். ஏன்னா அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், ஷட்பலங்கள்னு சொல்லப்படுகின்ற 6 விதமான பலங்களில் முதன்மை 3 பலன்கள் ஒரு கிரகத்துக்கு ரொம்ப முக்கியம். 6, 8, 12 இடங்களில் ஒரு கிரகம் மறைவதை பற்றி கவலையே இல்லை. அது ஸ்தான பலத்தை அடைந்திருக்கிறதா, திக்பலத்தை அடைந்திருக்கிறதா, நான் சுபத்துவம்னு சொல்லப்படுகின்றதுடைய ஒரு பகுதியான திருக்பலத்தை அடைஞ்சிருக்கிறதா. சுபத்துவம்னா என்ன, சுபகிரக பார்வை சேர்க்கை. இங்கே திருக்பலம் என்ன வந்துருது, சுவருடைய பார்வைன்னு வந்துடுதா. அப்போ நான் சொல்கிற சுபத்துவத்தின் ஒரு பகுதி தான், நான் சொல்கிற சுபத்துவம் இல்லை, நான் ஞானி கிடையாது. ஞானிகள் சொன்ன திருப்பலத்துடைய விரிவாக்கப்பட்ட விஷயத்த நான் சுபத்துவம்னு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சு போச்சா, நான் சொல்கிற வார்த்தையே தப்பு, நான் கண்டுபிடிக்கல. சுபத்துவம் என்பது ஞானிகள் சொன்ன திருப்பலம் எனப்படும் சுவருடைய பார்வையும் சுவருடைய சேர்க்கையும் சேர்ந்தது சுபத்துவம். சூட்சும ஒளுன்றதை நான் ஓரளவுக்கு நான் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அது இது வரைக்கும் அது எல்லாருமே ஒரு ஒரு கிளாரிட்டியாக வர்றாங்க. சூட்சும ஒளுன்னு ஒரு 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 இதை வந்து ஒரு வேடையும் உருவாக்கி அதற்கான ஒரு ஆதார விஷயங்களை குருஜி தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது வேணால் நான் ஒத்துக்கலாம். சூட்சும ஒளுன்ற வார்த்தையை நான் தான் கொண்டு வந்தேன். ஆக சுபத்துவம்ன்றது ஞானிகள் சொன்னது தான். இப்போ அந்த திருப்பலம் அதில் தான் வருது. ஆக நீங்கள் கேட்ட கேள்வி, குரு 6, 8, 12 மறையிறது நல்லதான், அதுக்கு இழுத்துக்கிட்டே போகிறேன் பாருங்க. இங்கே 6 மறைஞ்ச குரு என்னவா இருந்திருப்பார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், கொடுத்துருப்பார் இல்லையா. ஏன்னா அவர் பாதக மாரக கேந்திர அதிபதிகளும் அதிபதியாகி குருவை நீங்கள் கேட்டதுனால இதை கொண்டு வரேன். இப்போ சனியை கேட்டால் 6 பக்கத்தில் இருந்தால் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார்னுவே. ஒரு கிரகம் மறையுதா மறையலையா, வேண்டாம். பேசிக்காக சொல்லிக் கொடுக்கும்போது 6, 8, 12 மறையக்கூடாது, 6, 8, 12 மறைகிற கிரகங்களுக்கு பலம் இல்லைன்னு தான் சொல்லுவோம், அதான் விதி. அப்படி இல்லைனா நேரடியாக என் கிளாஸுக்கு வந்தோம்னா ஜோசியமே தெரியக்கூடாது உங்களுக்கு. மற்ற ஜோசிய புத்தகங்களே படிக்கக்கூடாது, நேரடியாக என்னோடய ஸ்ட்ரைட் கிளாஸுக்கு வந்தோம். ஆனால் நேரடியாக நான் கிளாஸ் எடுக்கிறது இல்லையே. இப்போ மறைந்த, அதுக்காக தான் மறைந்த குரு, மறைந்த புதன், நிறைந்த தனம் தருவார், அப்படி இப்படின்னு அந்த லாஜிக்கலான இதெல்லாம் சொல்லப்பட்டது. ஜோதிடம்ன்றது திரும்ப திரும்ப நான் சொல்கிறது மாதிரி விதியை விட விதி விளக்குகளை எங்கே பொருத்தி பார்த்து பலன் அறிவது. அப்போ இங்கே 12 இடத்துல இருக்கிற குரு இங்கே அவர் என்ன பண்ணுறார், திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். இங்கே உபய இலக்கணங்களுக்கு புதனும் குருவும் கெட வேண்டும், நட்பு வீடுகளில் மறையணும், அதான் இங்கே பாயிண்ட். இங்கே அதிநட்பு வீடு, இங்கே அவர் மறையக்கூடாது, 12 மறையக்கூடாது. ஆனால் அந்த மறைதலை பேலன்ஸ் பண்ணுறது என்ன, திக்பலம். இப்போ புரிஞ்சிருச்சா, திக்பலம். சுபர் பார்வை, இந்த சுபர் பார்வை அவரை எரிச்சல் படுத்தும். ஏன் எரிச்சல் படுத்தும், இதில் ஒரு நுணுக்கம் சொல்றேன். 2 எது நல்லது, சந்திரன் தான் நல்லது. ஏன்னா சந்திரன் தானே அவருக்கு நண்பர், சுக்கிரன் அவருக்கு அறிவிக்கப்படாத எதிரி, எதிர்த்தன்மை உள்ள கிரகம். நான் எதிரின்னு சொல்றதில்லை, வார்த்தைகளை வித்தியாசப்படுத்தி அதையும் காட்டுவேன். எதிர்த்தன்மை உள்ள கிரகம் சுக்கிரன் பார்ப்பதை விட அவரை சந்திரன், அதே இங்கே 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 இதாக போட்டிருக்கேன், சூரியனை போட்டிருக்கேன். இங்கே சூரியனை போட்டாச்சுனாலே நம்ம அதுக்கு வளர்பிறை சந்திரனை கொடுத்துடலாம், இங்கே நீசம்லாம் எடுக்க தேவையில்லை. அப்போ இங்கே வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த 12 பலத்தை அவர் அடைகிறார். என்ன 2 பலம், திருக்பலம்.
புரியலன்னா பார்வை பலம்னு சொல்லிடுங்க. சமஸ்கிருதம் தெரியணும்னு அவசியமே கிடையாது, சமஸ்கிருதம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. சமஸ்கிருதம் தெரியலன்னா கவலையே இல்லை, நிம்மதி. தமிழ்லேயே சொல்லுங்க, நான் தமிழில் சொல்லி தரல. அட்டமாதிபதினு என்னைக்கா சொல்கிறேன்னா அவர் தான் அட்டமாதிபதினு கேட்டார், நான் எட்டுக்கூடிய ஒன்று தான் பதில் சொல்லுவேன். புரியலையா? ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க, நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே, புரியுதா? ஆக இங்கே ஒரு கிரகம் 6-8-12 மறைந்தால், குரு 6-8-12 மறைந்தால் நல்லதா கெட்டதா? கெட்டது. விதி விதி விலக்கு, அவருக்கு அங்கே திக்பலம் இருக்கிறதா, திருக்பலம் இருக்கிறதா, பார்வை பலம், செயற்கை பலம், எல்லா பலமும். இப்போ ஓரளவு புரியுதா? கேள்விக்கு நேரடியான பதில் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. என்றைக்கு விதிகளுக்கு உள்ள கிளாஸில் மட்டும்தான் மறைஞ்சா நல்லதா கெட்டதா, நல்லதில்லை அதை நான் சொல்ல மாட்டேன். நுணுக்கத்திற்கு உள்ளே போய்கிட்டு இருக்கிறது தான். ஒரு கேள்வி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் ஃபுல்லாக கூட கிளாஸ் நடத்தவே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த அமைப்பில் 3 மறைகிறார், 18 ஸ்தானத்தில் இருக்கிறார், 18 ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இந்த 3 இடம் வந்து அவருக்கு மிகவும் பிடிச்ச இடம். சரி, இந்த 3 இடம் மிகவும் பிடிச்ச இடம், இங்கே அவருடைய வலு என்னவாக இருக்கும்? ஆமாம், ஏன்னா வீடு கொடுத்து ஒரு உச்சமாகிறார், கெட்டு போயிருக்கும், அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். சூரியன் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார், மீசபங்க ராஜயோகத்தில் உச்சனோட இருக்கிறார், ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருக்கிறார். சூரியன் அங்கே ராஜராஜ சோழனுக்குள்ள சூரியன் மாதிரி இருப்பார், அதி உச்ச நிலைமையில் இருக்கிறார். இங்கேயே இருந்துட்டாமா பௌர்ணமி அமைப்பில் இருப்பார். ஆக ஒரு கேள்வி ஜோதிடத்தின் மிக 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 நுணுக்கமான மையப்புள்ளி கேள்விக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கிரக பலம். இப்போ கிரக பலத்தையே பேசிக்கிட்டு இருக்கேன், என்றைக்காவது வீட்டு பலத்தை பற்றி பேசும்போது வேணால் ஒரு கிளாஸில் அதையும் சொல்லித்தரேன். பாவக பலன், காரக பலன், ஒவ்வொன்றுக்கு பலம். பெரும்பாலும் கிரக பலத்தை தான் கேட்பீங்க, ஏன்னா உங்கள் மைண்டில் ஃபுல்லாக கிரகம் தான் இருக்கும், நட்சத்திர பலத்துக்கு வரமாட்டிங்க. எனக்கு அது வரும், வீட்டு பலத்துக்கு வரமாட்டிங்க. நான் 3 சேர்த்து சொல்லி கொடுத்தனா, ஒரு பாவகம், ஒரு காரகம், ஒரு ஆதிபத்தியம், அதிபதி, வீடு, காரகன், இந்த 3. ஆனால் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும்? குரு மட்டும் போகிறோம் அப்படின்னு இருக்கும். நான் பலன் சொல்லும் போது என்ன சொல்லுவேன்? அந்த இந்த 3 கனெக்ட் பண்ணுவேன், என்னை அறியாமே கனெக்ட் பண்ணிடுவேன். அது அனுபவம். 6-8-12 மறையிறதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் ஜோதிடம் வந்து அப்படியே வளைய 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 வளையமாக சுற்றி சுற்றி போகிறதான். குரு 3 இருக்கிறார், அந்த 3 வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார்? நம்மளை அறியாமல் போயிடணும். அந்த குருவிற்கு வீடு கொடுத்தவர் அப்படி இருக்கிறார். இப்போ 3 இடத்துல வந்து அவர் 7 இடத்தை பார்ப்பார். அவருடைய இருப்பை விட பார்வை பலம் நல்லதுன்னு சொல்லப்படுது. அவருடைய இருப்பை விட அவருடைய பார்வை பலம் நல்லதுன்னு சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணுறது? இங்கே 7 வீட்டை பார்ப்பார். மிக மிக முக்கியமாக பாக்கியஸ்தானமான 9 வீட்டை பார்ப்பார், 11 வீட்டை பார்ப்பார். அப்போ 7, 9, 11 பார்க்கும்போது இந்த ஜாதகம் ஒரு உயர்நிலையில் உள்ள ஜாதகம். சரி, இங்கே கெட்டு போனார். பாபத்துவம், தனித்து இருக்கும்போது மட்டுமே அவர் சுபர். இங்கே பாபத்துவம், ரெண்டு பக்கம் சேர்ந்து போட்டு ரெண்டு ரவுடி போய் சேர்ந்து அவரை போட்டு நாங்கள் நிமித்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தர் மட்டும் இருந்தால் குறைவான பாபத்துவம். அவர்கள் எவ்வளோ கவலை நெருங்கி இருக்கிறார்கள். இப்போத்தான் நெருங்கி இருக்கிறாரு இவர், இப்போ தான் உள்ள நுழையிறாரு, குரு இப்போ வெளியே போகிறாரு. நேரம் இணையவே இல்லைன்னு அர்த்தம், இணையவே இல்லை. 25 மேலே இணையவே இல்லை. சரி, குரு கடைசி டிகிரியில் இருக்கிறார், மேம்போக்காக ஜோதிடமே இல்லை. குரு 29 இருக்கிறார், சனி 2 இருக்கிறார், 2 வேற வேற டிகிரியில் இருக்கிறாங்க. குரு கெட்ட போனார்னு அர்த்தம், அதையும் பார்க்கணும்ல. பலன் தவிர வர விஷயங்கள் தான், அவஸ்தையெல்லாம் தெரியுமா? பாலாவஸ்தை, மிருத்யாவஸ்தை, யவன அவஸ்தை, இந்த அவஸ்தைகள்லாம் இதில் தான் வரும். அதாவது குரு எந்த இடத்துல இருக்கிறார், குமரனாக இருக்கிறாரா, கிழவனாக இருக்கிறாரா, நடக்க முடியாமல் இருக்கிறாரா, சாப்பிட்ற நிலைமையில் இருக்கிறாரா, பிறந்த நிலைமையில் இருக்கிறாரான்றது இந்த 10 அந்த 30 டிகிரிக்குள்ளே அவர் இருக்கின்ற ஒரு சில நிலைகள்லாம் சொல்லப்படுது. அடுத்தடுத்த நிலைகள் பேசிக்கலி இது வராது, இருந்தாலும் இப்போ நான் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லிடணுமேன்றதுக்காக சொல்கிறேன். ஆக ஒரு குரு வந்து 6-8-12 மறைகிறாரா, மறைந்தால் நல்லதா கெட்டதான்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு இப்படிப்பட்ட பதில்கள். 6 மறையும் போது இந்த லக்னத்திற்கு அவர் நல்லது செய்வார். சரி, இதே சரி 6 மறையிறார், நீங்கள் நல்லதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா?
இங்க நல்லதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இதோடைய அடுத்த நிலைமையும் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? இந்த குரு என்ன பண்ணுவார், மேஷ லக்னம் ஆறுல குரு என்ன செய்வார்? பொதுவா சொல்லுங்க, நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? எப்படிப்பட்ட நல்ல கெட்டது செய்வாரா கெட்ட கெட்டது செய்வார்? கடுமையான கெடுபலங்களை செய்வார். ஏன்? அதையும் ஒரு சின்ன விதியா சொல்லியிருப்பேன், சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. யார் இங்க தலையெடுத்துட்டு போறாங்களா? அவ்வளவுதான், இதுதான் பாயிண்ட் சொல்லியிருக்கிறேங்களா? மேஷ லக்னத்திற்கு புதனுடைய வீட்டில் உட்கார்ந்த புதனுடைய தொடர்புகள், புதனுடைய கான்டாக்ட், புதனுடைய சம்பந்தம், புதனுடைய தொடர்பு கிடைச்ச எந்த கிரகமும் யோகம் செய்யாது. சொல்லிட்டேன்னா சரி, மேஷ லக்னத்திற்கு புதன் யோகம் செய்ய மாட்டார், கடகடன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரிஷப லக்னத்திற்கு யார் யோகம் செய்ய மாட்டார்? வெரி குட். குரு மிதுன லக்னத்துக்கு? வெரி குட். கடகத்திற்கு? சிம்மத்திற்கு? கன்னிக்கு? துலாத்துக்கு? விருச்சிகத்துக்கு? சனி எல்லாம் வரக்கூடாது. தனுசுக்கு? மகரம். மகரம் மகரம் சூரியன். கும்பம் சந்திரன். மீனம் அவ்வளவுதான். இது ஒரு விதியாவே சுருக்கி சொல்லியிருக்கிறார். அவர் உயிரோட இருந்த பெரிய மனுஷன் அதை ஒரு அழகா சொன்னார் என்கிட்ட. என்ன அசால்ட்டா ஒரே சிவதேசன் ஐயா, இதை வந்து நான் ஒரு வீடியோவா போட்டேன். 12 லக்னங்களுக்கும் நான் கெட்டது செய்கிற கிரகம் எதுன்னு ஒரு வீடியோ போட்டோம்னு எனக்கு ஃபோன் பண்ணார் சிவதாசன் ரவி ஐயா. யோகி அவயோகி தத்துவத்தை என்ன சார் ஒரு 2 செகண்டில் சுருக்கி ஒரே வாரத்தில் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்கன்னார். இன்னும் காதுக்குள்ளே இருக்குது அவர் சொன்னது எனக்கு. திடீர்னு ஃபோன் பண்ணார் அந்த வீடியோ பார்த்துட்டு. இதுதான் யோகி அவயோகி தத்துவம். இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம். யோகி அவயோகி தத்துவத்தை இவ்வளோ அழகாக ஒரு வீடியோவில் நான் கூட இதெல்லாம் நினச்சே பார்க்கல சார். என்ன சார் இவ்வளோவா அப்படி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்க? ஒரு வீடியோ போட்டுக்கிற மாதிரி 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத திசை அது. இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு 1 நாள் கிளாஸ் நடத்தணும். இப்போ மனசில் பதிஞ்சிருச்சா? இதெல்லாம் மனப்பாடமாகவோ மனசில் பதிகிறதாவோ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மேஷ லக்னத்திற்கு ஆகாத கிரகம் புதன், அவருடைய வீட்டில் இருக்கிற குரு கெடுதல்களை செய்வார். இங்கே குரு 6ல் மறையக்கூடாது. இங்கே குரு 12ல் மறையலாம். ஏன்னா அவர் இங்கே ஆட்சி ஆகிறார். பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய தான் கெடாத வகையில் பிரதேசவாசம் 12ல் மறைஞ்சு 8 பார்ப்பார். 8, 12 இடங்கள் சுபத்துவம், குருவின் திசை, குருவோடு தொடர்பு கொண்ட குருவின் நட்சத்திரங்கள், குருவோடு தொடர்பு கொண்ட திசையில் ஜாதகரை வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவார். புரிஞ்சிருச்சா? இங்கே குரு 8ல் மறையலாமா கூடாதா? மறையலாமா கூடாதா? மறையலாம். அவ்வளவுதாங்க, கிட்டத்தட்ட நெருங்கி வரீங்க என் பாணிக்கு. மறையலாம். நட்பு வீட்டில் இருக்கிறார். கிட்டத்தட்ட அதி நட்பு வீடு தான். சிம்மந்தான் அதி நட்பு வீடு. நட்பு வீட்டில் இருக்கிறார். லக்னாதி சரி, ஏன் மறையலாம் அதையும் சொல்லிடுறேன். 6ஆம் அதிபதியின் வீட்டில் இருக்கிற கிரகம் கெடுதலை செய்யும். லக்னாதிபதியின் வீட்டில் இருக்கிற கிரகம் அவ்வளவுதான் பாயிண்ட்டு. ஜோசியம் புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப ஈஸியானது. என்ன இருந்தாலும் அவர் தானே லக்னாதிபதி. லக்னாதிபதியின் தொடர்பை பெறும் கிரகங்கள் நன்மைகளை செய்யும். 6ஆம் அதிபதியின் தொடர்பை பெறும் கிரகங்கள் தீமைகளை செய்யும். அப்போ அந்த 6ஆம் அதிபதியோட 3ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் அரைகுறை தீமை, அரை தீமையைத்தான் செய்வார். தீமையை செய்வார் என்பது உறுதி இல்லையா? அங்கே ஒரு நன்மை என்ன இருக்கும்? தானே 9ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 9ஆம் வீட்டை பார்க்கும்போது ஒரு சில நன்மைகளையும், புதனின் வீட்டில் இருப்பதால் பாதி தீமைகளையும் செய்வார். 6ஆம் வீட்டில் இருக்கும்போது சுத்தமாக தீமைகளை செய்வார். வெளிநாட்டில் போய் லோல் பட வைப்பார். தன் வீட்டை தானே பார்த்து பிரதேசவாசம், வெளிநாடு வெளி மாநிலம், 6 தாண்டுவானா கடல் தாண்டுவானான்றது அடுத்த சுற்றும். அந்த அமைப்பில் வெளி தேசத்தில் வெளிநாட்டில் அந்தந்த தசாபுக்தி குரு தசை புதன் புக்தியில் ஃப்ளாட் பார்த்து கொண்டு வருவார். குரு தசை புதன் புக்தியில் ஃப்ளாட் பார்த்து கொண்டு வருவார். இவ்வளோதான் சூட்சுமம். இந்த இடத்துல 6ஆம் இடத்தில் மறைவது கெடுதலாகவும், 8ஆம் இடத்தில் மறைவது நல்லதாகவும், 12ஆம் இடத்தில் மறைவது அதைவிட நல்லதாகவும் தெரியுதா? அப்போ உங்கள் 6, 8, 12 குருவுக்கு வந்துச்சா? இதை விட வேறு எதனா நடத்தலாமா? எத்தனை நிறுத்திக்கலாமா? அடுத்த கேள்வியா? சரி.